Hi, hello everyone. Welcome back to Successful Champions English. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரஸ்டிங் டாபிக் ஆன போன்ல கம்யூனிகேட் பண்ணும் பொழுது எப்படி நம்ம ஃப்ளூயண்டா பேசணும். கண்டிப்பா நம்ம இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா பேசணும்னு நினைச்சாலே நமக்குள்ள ஒரு பயம் வரும், தயக்கம். இதை நம்ம 10 முறை ரெக்கார்ட் பண்ணி பேசி சில ரிகர்சல் எல்லாம் பார்த்துதான் வந்து கால் பண்ணுவோம். அப்படிலாம் இனிமே ட்ரை பண்ணாம நீங்களும் ரொம்ப போல்டா கான்ஃபிடென்டா உங்களோட கிளைண்ட், பிசினஸ், டீச்சர்ஸ், எந்த விதமான ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், பிளஸ் உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்டு இவங்க கிட்டே சரி நீங்க தாராளமா இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம மொபைல் போன் மூலமா கம்யூனிகேட் பண்றோம்னா ஒன்னு மேக்கிங் கால், நீங்க கால் பண்ணுவீங்க, இல்ல ரிசீவிங் கால், கால் வர கால ரிசீவ் பண்ணுவீங்க. சோ அப்படி நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரிசீவிங் கால். ரிசீவிங் கால்ல நம்ம எப்படி தெரியாத அன்னோன் நம்பர் பொலைட்டா ஹம்பிளா பேசணும்ன்ற இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்ட், மே ஐ நோ ஹூ இஸ் காலிங் ப்ளீஸ். தயவு செஞ்சு யார் நீங்க கால் பண்றீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா, கால் பண்றவங்க யாருன்னு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்றது தான் மே ஐ நோ ஹூ இஸ் காலிங் ப்ளீஸ். செகண்ட் நம்ம பார்க்க போற வேர்ட், ஹூ ஆம் ஐ ஸ்பீக்கிங் வித் ப்ளீஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு சொல்லுங்க கால் பண்ணிருக்கீங்க யாரு, நான் பேசிட்டு இருக்கவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா இங்க யாரு அப்படின்றது தான். தேர்ட் ஒன், மே ஐ நோ வே யூ ஆர் காலிங் ஃப்ரம், நீங்க யாரு எங்க இருந்து கூப்பிடுறீங்க, உங்களுக்கு யார் வேணும் அப்படின்றது தான் மே ஐ நோ வே யூ ஆர் காலிங் ஃப்ரம். நம்ம கால் பண்ணிருக்கவங்க நம்மள க்வெஸ்சன் கேக்குறாங்க, நீங்க யாரு எங்க இருந்து பண்றீங்க, சோ நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணணும் இல்லையா. சோ ரீசன் ஃபார் த ஃபோன் கால், எதுக்காக நீங்க அவங்களுக்கு கால் பண்ணிருக்கீங்கன்ற ரீசனை சொல்ல போறீங்க. அந்த ரீசன் எப்படி அபிஷியலா இருக்கும் பொழுது, இப்போ ஒரு பிசினஸ்க்காக இல்ல உங்க ஆபீஸ் ரீசன்க்காக கால் பண்ணீங்க பொழுது யூ கேன் யூஸ் தீஸ் ஆர் த சென்டென்சஸ். ஃபர்ஸ்ட் ஒன், I am George. Anyway, I am phoning about the client meeting next week. நான் ஜார்ஜ் பேசுறேன். எதுக்காக கால் பண்ணனு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் நமக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு இல்லையா, அதை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலான்றதுக்காக தான் கால் பண்ணேன். நெக்ஸ்ட் ஒன், சோ டிட் யூ சீ மை இமெயில் அபவுட் த பேமெண்ட் ஆஃப் டெலிவரி, நான் உங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தேன், நீங்க எனக்கு கொடுக்குற பொருளை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் எப்படி பேமெண்ட் பண்ணணும்ன்றத கிளாரிஃபை பண்றதுக்காக தான் கால் பண்ணிருக்கேன்றது தான். யூ கேன் யூஸ் தி சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், வெல் ஜஸ்ட் அ குயிக் கால் டு சே ஓகேங்க, நான் எதுக்காக கால் பண்ணன்றத கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிடுறேன், நான் இந்த மாதிரி கம்பெனி பத்தின ரீசன், ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் கால் பண்ணிருப்பீங்க, அதை ஜஸ்ட் சொல்றேன்ற ஒரு இந்த மாதிரியான சென்டென்ஸ் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், I just got your message. உங்ககிட்ட இருந்து எனக்கு மெசேஜ் வந்திருந்தது. சோ அது என்ன மெசேஜ்ன்றது எனக்கு கிளியரா புரியல, அதை பத்தி கேட்கலான்றதுக்காக தான் கால் பண்ணேன். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐ எம் ரிட்டர்னிங் யுவர் கால்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சம்படி கால் பண்ணியிருப்பாங்க பட் அவங்க நிறைய நம்பர்லேருந்து கால் பண்ணியிருந்தனால அவங்களுக்கே தெரியாது நம்ம எந்த நம்பருக்கு கால் பண்ணோன்னு. ஸோ நீங்கள் திருப்பி அவங்களுக்கு கூப்பிடும்போது அவங்க நீங்கள் யாருங்கன்னு உங்களையே கேட்பாங்க. அப்படி நீங்கள் கேட்கும் போது நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணலான்னா, உங்ககிட்ட வந்து எனக்கு கால் வந்து, ஸோ நான் அந்த நம்பருக்கு திருப்பி கூப்பிட்டுருக்கேன்றதா, ஐ எம் ரிட்டர்னிங் யுவர் கால். நெக்ஸ்ட் ஒன், வெல் ஐ வாஸ் கிவன் யுவர் நம்பர் பை, உங்கள் நம்பர் எனக்கு எங்கள் மேனேஜர் கொடுத்தாரு, இல்லை யாரோ ஒருத்தவங்க கொடுத்து உங்களை கால் பண்ண சொல்லி இதை பற்றி டீட்டெயிலாக கேட்க சொன்னாங்கன்றது. உங்கள் நம்பரை நான் ஃப்ரெண்டு கிட்டேருந்து வாங்கி கால் பண்றேன், நான் தான் உன் கூட படிச்ச ஃப்ரெண்டு அப்படின்றது தான். யூ கேன் யூஸ் திஸ். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஃபவுண்ட் யுவர் நம்பர், ஐ ஃபவுண்ட் யுவர் நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட் இல்லை உங்க கூட ஒர்க் பண்றவங்க யாரோ ஒருத்தவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்க நம்பர் உங்களுக்கு அப்பதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஓ இவங்கிட்ட பேசலாம் அப்படின்னு நீங்க கால் பண்ணும்போது அவங்க கண்டிப்பா நீங்க யாருன்னு தெரியாதனால உங்களை கேள்வி கேட்பாங்க. அப்போ நீங்க உங்க பேர் சொல்லி நெக்ஸ்ட் இந்த மாதிரி உன் நம்பரை கண்டுபிடிச்சேன், ஸோ அதனால ஜஸ்ட் பேசலான்னு கால் பண்ணன்றது தான் ஐ ஃபவுண்ட் யுவர் நம்பர். நெக்ஸ்ட் ஒன், someone phoned me from this number. இந்த நம்பர்ல இருந்து யாரோ கால் பண்ணியிருந்தாங்க, ஸோ அதனால தான் நான் திருப்பி கூப்பிடுறேன், என் பேர் அப்படின்னு உங்க பேரை சொல்லி அப்ப உங்களுக்காகவோ நீங்களா நான் தான் உங்களுக்கு நம்பர் கால் பண்ணியிருந்தேன்றது, then the conversation will begin. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நெட்ஒர்க் இஷ்யூஸ். உங்களோட ஃபோன் கால்ல நெட்ஒர்க் இஷ்யூவால நீங்க அதை கண்டிப்பா கண்டினியூ பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கும்போது உங்களுக்கு நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கு, இல்ல நீங்க இன்னொரு கால ரிசீவ் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு நெட்ஒர்க் இஷ்யூவால அவங்க பேசுறது சரியா கேட்கலன்றத எப்படி சொல்லலான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ எம் சாரி யுவர் வாய்ஸ் சீம்ஸ் டு பி பிரேக்கிங் அப். சாரிங்க, நீங்க பேசுறது எனக்கு விட்டு விட்டு கேக்குது, சரியா கேக்கலன்றது தான் ஐ எம் சாரி யுவர் வாய்ஸ் சீம்ஸ் டு பி பிரேக்கிங் அப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்ட், ஐ திங்க் வி காட் கட் ஆஃப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நெட்ஒர்க் இஷ்யூவால தான் என்னோட போன் கட் ஆயிடுச்சுன்றதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் ஃப்ரேசஸ்.
நெக்ஸ்ட் ஒன் ஐ எம் சாரி ஐ கான்ட் ஹியர் யூ வெல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சிலரோட வாய்ஸ் கிளியராக கேட்காது, இல்லை உங்கள் வாய்ஸ் கிளியராக கேட்காது. ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷனில் யூ கேன் யூஸ் திஸ் ஃப்ரேசஸ், நீங்கள் பேசுகிறது எனக்கு சரியாக கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் தெளிவாக பேசுங்க. நெக்ஸ்ட் ஒன், லெட் மீ கால் யூ பேக் ஃப்ரம் அனதர் நம்பர் ஆர் அனதர் லொக்கேஷன். இருங்க நான் உங்களுக்கு வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன், பிகாஸ் நெட்ஒர்க் இஷ்யூவால் நான் பேசுறது உங்களுக்கு சரியாக கேட்கல. யூ கேன் யூஸ் திஸ் ஃப்ரேசஸ். நெக்ஸ்ட் ஒன், கேன் யூ ஹியர் மீ வெல், நீங்க நெட்ஒர்க் இஷ்யூவால வேற லொகேஷனோ இல்ல வேற நம்பர் போட்டு கூப்பிடுறீங்க, நான் பேசுறது சரியா கேக்குதான்றத செக் பண்றதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் ஃபிரேசஸ். ஆம் ஐ ஆடிபிள் டு யூ, நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா கேக்குதா அப்படின்றத செக் பண்றதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் ஃபிரேசஸ் ஆல்சோ. ஆஸ்கிங் சம்வன் டு ஹோல்ட், உங்க காலை நான் ஹோல்ட் பண்ணலாமா, கொஞ்ச நேரம் உங்களை ஹோல்ட் பண்ணி வைக்கலாமான்றத எப்படி எல்லாம் கேக்கலான்றத வாங்க லேர்ன் பண்ணலாம். First one, may I place you on hold for a moment please, உங்களோட கால் நான் ஹோல்ட் பண்ணலாமா ஒரு நிமிஷத்துக்கு அப்படின்றத கேட்டுட்டு ஹோல்ட்ல போடுறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ். செகண்ட் ஒன், could you hold on please, கொஞ்சம் ஹோல் வெயிட் பண்ணுறீங்களா, கொஞ்சம் கால் வெயிட் பண்ணுறீங்களா, உங்கள் காலை நான் ஹோலில் போடுறட்டுமா, நீங்கள் ரெக்வெஸ்ட்டாக கேட்கறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் ஃபேஸஸ். நெக்ஸ்ட் ஒன், ஜஸ்ட் அ மொமெண்ட் ப்ளீஸ், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை வெயிட் பண்ண வைக்கிறதுக்காக யூ கேன் யூஸ் திஸ் ஃபேஸஸ். லோ பேட்ரி, லோ பேட்ரின்றது கண்டிப்பாக நம்மளுக்கு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனில் பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கே தெரியாது நம்ம ஃபோன் லோ பேட்ரி ஆறுது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஒரு விஷயம் தீவிரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது உங்கள் பேட்ரி லோ ஆகிட்டுருக்குன்றத எப்படி நீங்கள் கன்வே பண்ணுறது, எப்படி உங்கள் மேனேஜர் இல்லை உங்கள் கிளைண்ட் இல்லை உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். அப்படி கம்யூனிகேட் பண்ணும்போது உங்கள் பேட்ரி லோ ஆனதை எப்படி சொல்லலான்றதை வாங்க பார்க்கலாம். ஐ எம் ரன்னிங் ஆன் லோ பேட்ரி, குட் யூ ப்ளீஸ் சென்ட் மீ பெர்மிஷன், கேட்டுட்டு போய் உங்கள் ஃபோனை சார்ஜர் போடுறீங்க, பிகாஸ் இட் இஸ் லோ பேட்ரி இன் பிட்வீன், எப்போ வேணால் நம்ம கால் கட் ஆகுன்றத பிஃபோராக நீங்கள் இன்டிமேட் பண்ணி பெர்மிஷன் கேட்டு போய் சார்ஜர் போடுறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் ஃப்ரேசஸ். First one, let me grab a charger and I will call you back. Let me grab a charger and I will call you back. நீங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்க பேட்டரி லோ ஆயிட்டு இருக்க நோட்டிபிகேஷன் வரத பார்த்துட்டு நீங்க பேசிட்டு இருக்கவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்றீங்க, இருங்க என் சார்ஜரை கண்டுபிடிச்சி சார்ஜர் போட்டுட்டு உங்களுக்கு கால் பண்றேன்றது யூ கேன் யூஸ் திஸ் ஃப்ரேசஸ். நெக்ஸ்ட் ஒன் என்ன பாத்தீங்கன்னா, ஐ மைட் லூஸ் யூ சின்ஸ் மை பேட்டரி இஸ் வெரி லோ. நீங்க உங்க கூட பேசிட்டு இருக்கவங்க கிட்ட பிஃபோரா இன்டிமேட் பண்றீங்க, என்னோட போன் பேட்டரி வந்து வெரி லோவா இருக்கு, நான் சார்ஜ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு திருப்பி கால் பண்றேன்றதுக்கு யூ கேன் யூஸ் திஸ். வி மைட் கெட் கட் ஆஃப் சின்ஸ் மை பேட்டரி இஸ் அபவுட் டு டை. நீங்க யூஸ் பண்ணுவீங்களா, என்னோட பேட்டரி செத்து போச்சு, என்னோட போன் செத்து போச்சு, ஸோ சார்ஜ் பண்ணிட்டு வந்து உனக்கு கால் பண்றேன்னு உங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்வீங்க இல்லையா, சொல்றதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் ஃபிரேசஸ். நெக்ஸ்ட் ஒன், ஐ வில் கால் யூ பேக் ஒன்ஸ் ஐ சார்ஜ் மை போன், ஐ வில் கால் யூ பேக் ஒன்ஸ் ஐ சார்ஜ் மை போன். உங்களுக்கு தெரியுது உங்களோட போன் பேட்டரி லோவா இருக்கிறதுனால நான் சார்ஜ் போட்டுட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்றத பிஃபோரா இன்டிமேட் பண்றதுக்கு யூ கேன் யூஸ் திஸ். கனெக்டிங் சம்ஒன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஃபரன்ஸ் காலில் வந்து ஒருத்தர் இன்னொருத்தரை கனெக்ட் பண்ணுவோம், மல்டிபிள் பீப்புள் கனெக்ட் பண்ணுற ஒரு கால் தான் வந்து கான்ஃபரன்ஸ் கால். ஸோ அந்த காலை கனெக்ட் பண்ணும்போது ஒருத்தர் இன்னொருத்தரை வெயிட் பண்ணுங்கள், லைன்லேயே இருங்க, உங்களை நான் நெக்ஸ்ட் கனெக்ட் பண்ணுறேன், நம்ம இந்த மாதிரி கான் காலில் போட போகிறோன்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லணுன்றதை பார்க்குறோம். One moment please, I will see if he is available. ஒரு நிமிஷம் லைன்ல வெயிட் பண்ணுங்க, அவன் அவைலபிளா இருக்கானு தெரியல, அவன் அப்படி நம்ம கால பிக்அப் பண்ணானா கண்டிப்பா நான் அவங்களோட கால்ல கனெக்ட் பண்றேன், நம்ம கான் கால்ல எடுப்போம் அப்படின்றதுக்கு யூ கேன் யூஸ் திஸ். ப்ளீஸ் ஹோல் வயல் ஐ புட் யூ த்ரூ டு த மேனேஜர் ஆஃபீஸ், ப்ளீஸ் நீங்கள் லைன்லேயே வெயிட் பண்ணுங்க, உங்களோட காலை நான் மேனேஜர் ஆஃபீஸ்க்கு கனெக்ட் பண்றேன்றதுக்கு யூ கேன் யூஸ் திஸ். நெக்ஸ்ட் ஒன், ஹோல் த லைன் ப்ளீஸ், ஐ வில் புட் யூ த்ரூ இன் அ மூமெண்ட், காலில் வந்து கனெக்ட் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் லைனில் வெயிட் பண்ணுங்கள், நம்மளோட கூட ஒர்க் பண்ணுறவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம கான் கால் கனெக்ட் பண்ணி பேசுவோம், ஸோ லைனில் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்றது தான் ஹோல் த லைன் ப்ளீஸ். I will put you through in a moment. Just a second, I will get him. Line la wait panunga, avana na line la connect pandra. Hang on moment, I will see if she is in. So ninga oruthavangala vandu hold panunga illa அவங்கள கால் கனெக்ட் பண்ணு, கான் கால் எட அவங்கள அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது ஓகே நீங்கள் லைனில் வெயிட் பண்ணுங்கள், அவங்க எடுக்கிறாங்களா இல்லை அவங்கள நான் லைனில் எடுக்கிறேன் அப்படின்றதுக்கு ஹேங் ஆன் அ மூமெண்ட், ஐ வில் சி இஃப் ஷீ இஸ் இன். மேக்கிங் அ ரெக்வஸ்ட்,
நீங்க கால் பேசிட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு உங்களுக்கு திடீர்னு வேற கால் வருது, இல்ல ஒரு மீட்டிங்ல இருக்கீங்க, இல்ல சம்டைம் ஏதோ ஒரு சிச்சுவேஷனால அந்த காலை டிஸ்கனெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு, லேட்டர் ஆன் நீங்க கால் பண்ணுங்க இல்ல நான் கால் பண்றேன்ற ஒரு ரெக்வஸ்ட்டை கேட்கறது எப்படின்றத வாங்க லேர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், Can you call again? I think we have had a bad connection. நீங்கள் திருப்பி கால் பண்ண முடியுமா? ஏன்னா நம்மளோட நெட்ஒர்க் கனெக்ஷன் வந்து சரியில்லை. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் பண்ணுங்க அப்படின்றது தான். Can you call again? I think we have had a bad connection. Second one, Would you mind calling back in an hour? I am in a meeting just now. இப்போ தான் நான் மீட்டிங்குள்ளே ஜாயின் ஆகிட்டேன், ஸோ என்னால் உங்கள்கிட்ட பேச முடியாது, 1 hour கழிச்சு கால் பண்ணுங்கன்றது தான். Would you mind calling back in an hour? I am in a meeting just now. Next one. Could you let me know when she will be in the office please? நீங்க கால் பண்ணும்போது the right person is not available in the office. அவங்க எப்போ வருவாங்க, எந்த டைமுக்கு நான் கால் பண்ணால் அவங்க கிட்ட பேசலான்றத நீங்க ரெக்வஸ்ட்டாக கேட்கறதுக்கு Could you let me know when she will be in the office please? Next one. Please hold for just a minute. I have another call. Line ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு இன்னொரு கால் வருது. You are receiving another call, so you are asking a person to wait for the minute. You are busy. You are busyன்றத எப்படி நீங்க இங்கிலீஷ்ல ரொம்ப humble and polite-ஆ உங்க friends, உங்க கூட work பண்றவங்க, உங்க relatives கிட்ட எப்படி சொல்லணும்ன்றத வாங்க லேர்ன் பண்ணலாம். First one, I am sorry. I am just in the middle of something. Could I call you back this afternoon? Now work la irken, so enala ikkitta time spend panna mudiyadhu. Afternoon na call pandrendradhu you are asking the request. The next one, if it's okay with you, can I busy you back in the afternoon? Ungalku okay na by afternoon call pannaduma? Ena na ipo vera work la irken. The next one, I'm tired at the moment. Can I call you back in an hour or so? Neenga romba tired ah irkeenga, avanga kitta explain pannavo illa avanga kekra help panna mudiyala. So, now ungala konja neram kalichu call pannatumandra request you can use this. The next one, I'm sorry, I'm getting into a class right now. Could I please call you back in? Na ipo da class ku la pora, so correct ah call pandringa. Ipo enala pesa mudiyadhu, now once class complete pannittu vandu call pandra, you can use this. That's it about today videos. இன்னைக்கு நம்ம பார்த்த ஒவ்வொரு ஃப்ரேசஸுமே வந்து நம்ம டெலிஃபோன் கம்யூனிகேஷனில் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இல்லையா. இந்த வேர்டை இன்றைக்கி மட்டும் பார்த்துட்டு இதை ஜஸ்ட் லைக் தட் விடாமல் டெய்லி யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் வந்து இங்கிலீஷை ஃப்ளூவெண்ட்டாக பேசலாம். அண்ட் நியூ வெக்காபுலரி சென்டென்சஸ் வேணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.